நிறைய பேர் பார்த்தோம்னா கிளாஸ்க்குள்ள ஹிட்டன் பிளேஸுங்க போடும் ப்ரோ, எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ, போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கமெண்ட் பார்த்தா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம சேனலில். அதனால நம்ம ஜிஎஸ்டி ஃபேமிலிக்காக ஒரு 7 ஹிட்டன் பிளேஸ் எடுத்து வந்திருக்கேன். அதனால வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், நான் தான் ஜிஎஸ்டி பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தினா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 7 ஹிட்டன் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம் கிளாஸ் குவாட் ரேங்கில். இந்த வீடியோ பார்த்தினா ஜஸ்ட் 4 மினிட்ஸ் தான். இந்த 4 மினிட்ஸில் ஒரு அழகாக ஒரு 7 ஹிட்டன் பிளேஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுற பிளேயராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் எனக்காக ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஜிஎஸ்டி ஃபேமிலி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ப்ரெசென்ட் ஹியர்னு போட்டுருப்பேன். ப்ரெசென்ட் ஜிஎஸ்டி ஃபேமிலின்னு மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட் நான் கண்டிப்பாக லைக் பண்ணுவேன். இப்போ வாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேஸ் ஸ்பெசிஃபிக்காக வரும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல பெட்டி பெட்டியாக இருக்கும். இந்த பெட்டியில் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏறணும். ஸோ அதுக்கடுத்து இந்த பெட்டியில் ஏறணும், இடையில ஒரு க்ளூவால் போட்டணும், க்ளூவாலுக்கு மேலே டக்குன்னு ஜம்ப் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ணி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒளிஞ்சு இருந்துக்கிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா எனிமி அட்டாக் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கிளாஸ் கோலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிட்டன் பிளேஸ் தான் ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். இப்போ வாங்க நம்ம வந்து செகண்டருக்குள்ளே போகலாம். செகண்டருக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் நம்ம சேனலில் தொடர்ந்து ஒன்றே ஒன்றா அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பார்த்துருங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க நம்ம இருக்கக்குள்ளே போகலாம். கிளாஸ் கோட் ரேங்கடு வந்துட்டாலும் இந்த இடம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான இடம். இந்த இடத்த யூஸ் பண்ணி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ணலாம். நம்ம பொலந்து கட்டலாம் இந்த இடத்த யூஸ் பண்ணி. நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிஸ்டல் தான் வச்சிருக்கேன். அந்த பிஸ்டலை வச்சு இந்த இடத்துல வந்து எப்படி ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறேன் பாருங்க. அது ஒரு நாக்கே நான் பண்ணிடுவேன், நல்லா பாருங்கள். ஸோ நாக் பண்ணிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் இந்த இடத்த கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ணி இந்த இடத்தையே கவர் பண்ணி நீங்கள் அட்டாக் பண்ணலாம். அந்த இடத்துல அவ்வளோ ஜோனு கூட வராது. ஸோ இனிமேலாம் இந்த சைடு தான் வருவானுங்க. அசால்ட் டிராக் பண்ணாலே ஹிட் ஷாட் சூப்பராக விழுகும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம தேர்ட் ட்ரிக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ரிக் எங்கே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு 2 க்ளூவால் தேவைப்படும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவால் போட்டுருக்கேன் நினச்சினே. ஸோ இருங்க கைஸ், ஸோ கரெக்டாக ஒரு க்ளூவால் போட்டுட்டேன். ஸோ ஒரு க்ளூவாலே நம்ம போட்டு ஏறலாம் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த க்ளூவாலுக்கு மேலே பொறுமையாக ஏறிட்டு டக்குனு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜம்ப் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ணி நீங்கள் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்று சூப்பராக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஜோன் வந்துடும். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல ஜோன் வரலாட்டா இனிமே ஓடி வந்தாலும் நீங்கள் ஈஸியாகவே அட்டாக் பண்ணலாம். ஸோ மறக்காம இந்த இடத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க. யாராச்சும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் ஓகேங்களா. லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வந்து 4th ட்ரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ட்ரிக் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான். கரெக்டாக இந்த படிக்கிட்ட ஏறி நின்று டக்குன்னு பார்த்து இந்த ஜம்ப் பண்ணிடுங்க. ஸோ ஜம்ப் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த இடத்த யூஸ் பண்ணி வேறு எல்லாவோ பார்த்தா வந்து எனிமே அட்டாக் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த எனிமி பார்த்தோம்னா நேராக ஓடி வருவானுங்க. அப்படி ஓடி வந்தானே நீங்கள் லைட் அட்ராக்ஷனாலே போதும், சூப்பராக ஹெட் ஷாட் விழுந்துடும். இப்போ ஒரு நாக்கு கூட வந்துருச்சு. அதுக்கடுத்து இந்த எனிபடியில் வந்துட்டு இங்கிட்டு ஜம்ப் பண்ணினா இங்கிட்ட வர எனிமெல்லாம் சூப்பராக அட்டாக் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு எனிமி வருவோம் நல்லா பாருங்க. ஸோ நான் பொறுமையாக ரெண்டு அசால்ட்டாக பார்த்தாலும் இந்த இடத்த யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவேன். அவன் வாட்டுக்கு ஓடிட்டு இருக்கான், அவன் வாட்டுக்கு சிவனின்னு சொல்லிட்டு. ஸோ அடிச்சுட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா டேமேஜ் பண்ண கோல் போட்டுக்கலாம். கடைசி அவனை கீழே எடுக்க முடியல, ரொம்ப வருத்தமாக போச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து 5th ட்ரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்துடும். இந்த வீடு நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சேர் இருக்கும். அந்த சேருக்கு மேலே நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது இங்கே பாருங்க எனிமி இப்படி ஓடுறான் பாருங்க, அவனுக்கே சுத்தமாக தெரில. ஸோ கடைசியாக நான் சுட்டதை பார்த்தா டக்குன்னு பார்த்தா இந்த இடத்துல வந்திருக்கான்னு சொல்லிட்டு வந்து அட்டாக் பண்ணால் கடைசியாக பார்த்தா நாக் பண்ணி தொலைஞ்சிட்டான். இந்த ட்ரிக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. இப்போ வாங்க 6th ட்ரிக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துருக்கும் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக பார்த்தா ஒரு க்ளூவால் போட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு குப்பத்தொட்டி இருக்கும், அந்த குப்பத்தொட்டிக்கு மேலே டக்குன்னு பார்த்தா ஜம்ப் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு பார்த்தா வந்து ஹிட்டன் பிளேஸ் தெரியும் நினைக்கிறேன். சப்போஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஸோ மறக்காம பார்த்தா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த ட்ரிக் எனக்கு தெரியும் ப்ரோ சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ணி இந்த இடத்துல எனிமி வந்தால் கூட சூப்பராக பார்த்தா அட்டாக் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தா அந்த இடத்துல சூப்பராக ஹெட் ஷாட் தான் பயங்கரமாக விழுகும். லைட்டாக ட்ராக் பண்ணாலே ஹெட் ஷாட் தான் பயங்கரமாக விழுகும். இதையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா. இப்போ வாங்க ஃபைனலி இந்த 7th ட்ரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ட்ரிக்கை ஒரு குழந்தை கூட பண்ணிடும், அவ்வளோ ஈஸியான ட்ரிக் ஓகேங்களா. ஸோ என்ன ட்ரிக்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தா வந்து ஏகப்பட்ட ஒரு செடி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த செடிக்கிட்ட போய் நீங்கள் படுத்தாலே உங்கள் நீங்கள் இருக்கிறது சுத்தமாக அவ்வளோவா தெரியவே தெரியாது. லைட்டாக உங்கள் கால் மட்டும் தெரியும் ஓகேங்களா, அவ்வளோ டீட்டெயிலாக அவளுக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ டக்குனு இனிமே அவசரத்தில் ஓடி வந்தானே நீங்கள் டக்குனு இந்த இடத்துல யூஸ் பண்ணி நீங்கள் வேறு லெவலில் அட்டாக் பண்ணலாம். இங்கே இடத்துல பாருங்கள் நான் அசால்ட்டாக ஒரு நாக் கூட பண்ணிடுவேன் நல்லா பாருங்கள். ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள் நாக் பண்ணிவிட்டு வெளித்தனமாக ட்ரிக் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி ஒரு 7 ட்ரிக்கு போட்டிருக்கேன். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாபாய், சீ யூ, டேக் கேர், அண்ட் தென் பாய் கைஸ்.